ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் ஆவாரம்பூ பயோஎன்சைம் சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆவாரம்பூ பயோஎன்சைம் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு சோப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் இதில் வந்து ஒரு பங்கு நாட்டு சர்க்கரைக்கு 10 பங்கு அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியில் சோப் செய்கிறப்ப நம்ம சோப்பு இன்னும் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். அரிசி கழுவுன தண்ணி பயன்படுத்த விரும்பாதவங்க ஆரோ வாட்டர் எடுத்துக்கறலாம். இந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15 பங்கு, ஒரு பங்கு நாட்டு சக்கரை, 10 பங்கு தண்ணி, இன்னும் 3 பங்கு வந்து ஆவாரம்பு போடுவோம். அது போக 1 பங்கு அளவு இடம் வந்து எம்டியாக இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க. மொத்தம் 15 பங்கு கெப்பாசிட்டி உள்ள பக்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இந்த ஆவாரம் பூவை சேர்த்துக்கரலாம். நான் ஆவாரம் பூக்களை மட்டும் எடுத்திருக்கேன், லேசாக 1-2 இலைகள் இருக்குது. 3 பங்கு ஆவாரம் பூவை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இலைகள் போடணுமாலும் போட்டுக்கரலாம். பொதுவாகவே பயோஎன்சைம் ரெடியாக 90 நாட்கள் ஆகும். பட் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பயோஎன்சைம் ஏதாவது இருந்துச்சுன்னா இதோட ஸ்டார்ட்அப்பை ஊற்றுனீங்கன்னா 45 நாளே நமக்கு பயோஎன்சைம் கிடச்சிரும். மொதல் 15 நாள் மட்டும் மூடிய திறந்து மூடணும். இப்போ ஸ்டார்ட்அப் வந்து இதோட ஆட் பண்ணிக்கரலாம். என்கிட்ட ஏற்கனவே செஞ்சு வச்ச பயோஎன்சைம் இருந்துச்சு, அது ஒரு 50 ml வந்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ மூடிட்டு மொதல் 15 நாளைக்கு மட்டும் இதை திறந்து மூடணும். அப்புறம் 30 நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா 45 நாளில் நமக்கு பயோஎன்சைம் ரெடி ஆகிரும். இதில் 1 பங்கு இடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா பூ ஊறோடனே மேலே வரும், அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். அந்தளவு இல்லாமல் 1 பங்கு கேப் விட்டுக்கோங்க. இப்போ 45 நாள் கழித்து இதை எப்படி சோப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோப் செய்கிறதுக்கு 175 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். அது கூட 300 கிராம் வந்து ஆரோ வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காஸ்டிக்ஸ் லை ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து நெடி வரும். ரெண்டாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க எதுவும் பக்கத்தில் இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. நீங்களே மாஸ்க்கு கண்ணாடிலாம் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து 850 கிராம் எடுத்திருக்கேன். ஆயில் மட்டும் நல்லா ப்யூராக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம சோப்புமே நல்லா ப்யூராக கிடைக்கும். 850 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 50 கிராம் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கறலாம். 100 கிராம் பட்டர். இதுதான் அந்த ஆயில், 1 கிலோ ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த 3 ஆயில் ஒன்றா சேர்ந்தது வந்து 1 கிலோ வரும். இப்போ இது கூட வந்து ஆவாரம்பூ பயோஎன்சைம் 45 நாள் கழித்து ரெடி ஆகிடுச்சு. அந்த பயோஎன்சைம் ஒரு 50 கிராம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சோப் செய்கிற ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 to 10 minutes விட்டிங்கன்னா அந்த பயோஎன்சைம் வந்து இந்த ஆயிலோடு நல்லா மிக்சிங் ஆகிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல் சோப் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். பீட்டரில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றோடனா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டர்லாம் எதுவுமே கட்டியாக இல்லாமல் எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 minutes இப்படியே பீட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிரும். ஆவாரம்பூ சோப்பை ரெகுலராக பயன்படுத்துகிறீங்கன்னா நமக்கு அதிலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அளவில்லாத பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னே அப்படியே தங்கம் போல் ஜொலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து காஸ்டிக் லையை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் லை செஞ்சு மினிமம் 1-6 காஸ்னாவது இருக்கணும். காஸ்டிக் லை மிக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்த ஆயில் மிக்சிங் வந்து இப்போ லைட்டாக எல்லோ இஷாக மாறும். பட் சோப்பாக கன்வெர்ட் ஆகிறப்ப வந்து இது ஒயிட் கலரில் தான் இருக்கும், எல்லோ கலரில் கிடைக்காது. பொதுவாகவே நீங்கள் எந்த பயோ என்சைமை வச்சு செஞ்சாலுமே சோப்பு வந்து வெள்ளை கலரில் தான் வரும். ஆவாரம்பூ செஞ்சாலும் சரி தான், ரோஸ் செஞ்சாலும் சரி தான், செம்பருத்தி செஞ்சாலும் சரி தான், எல்லா பூவிலும் எதில் செஞ்சாலும் சரி நம்ம கிடைக்கிற பயோஎன்சைம் வந்து சோப்பு வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். நான் இப்போ இது கூட வந்து 30 கிராம் வந்து ஜோஜோபா ஆயில் வந்து இதோட சேர்த்துருக்கேன். ஜோஜோபா எசென்ஷியல் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்துக்கறலாம், பெர்ஃப்யூம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 30 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே தோசை மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோப்பை பொறுத்தளவு அந்த பதம் தான் முக்கியம். தோசை மாவு பதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோப்பை வந்து மோல்டில் ஊற்றக்கூடாது. நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த ட்ரேஸ் கிடச்சிருச்சு, தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நான் இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்றிக்கிறேன். நான் மோல்டில் நல்லா எண்ணெய் தேங்காய் தடவி வச்சுருக்கேன்.
இப்போ மூடில் சோப்பு ஊற்றிக்கிறலாம். நான் 1 கிலோ எண்ணெய் எடுத்தேன், எனக்கு வந்து மொத்தம் 15 சோப்புகள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ மாதிரி இருக்கும், பட் சோப்பு வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக முத்து மாதிரி கலரில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த சோப்பு வந்து அவ்வளோ நற்பலன்களை கொண்டது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம முகத்தில் கரும்புள்ளி கருவளையம் எல்லாம் மறைஞ்சிரும், பருக்கள் வராது, பருவந்த தழும்புகள்லாம் மறைஞ்சிரும். இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் 1-24 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அன்மோல்டிங் பண்ணணும். இப்போ அன்மோல்டிங் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் வந்து நான் அன்மோல்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.